ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் தாம்பரம் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் வந்து பூரி மசால். அதாவது நம்ம உருளைக்கிழங்கு வச்சு பூரிக்கெல்லாம் தொட்டுப்போம் இல்லையா, மசால் பண்ணுவோம் இல்லையா, கிழங்குன்னு சொல்லுவோம் அதை வந்து, பூரி கிழங்குன்னு சொல்லுவோம். அந்த பூரி கிழங்கு தான் இன்னைக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இந்த பூரி கிழங்கு வந்து இருக்கலையே ரொம்ப 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 சிம்பிளா பண்ணிருக்கேன் நான் வந்து, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி கிழங்கு தான் நான் யூஸ்வலி பண்றது. இதுல கொஞ்சமா நம்ம ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்குன்னா உருளைக்கிழங்கு நிறைய பேருக்கு சாப்பிட்டோம்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும் இல்லையா, அதுக்காக ஜிஞ்சர் ஆட் பண்ணிட்டா மனமும் இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பூரி மசால் வந்து பூரிக்கு மாத்திரம் இல்ல, ஈவன் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப சூப்பர்வா இருக்கும். பூரி மசாலுக்கு முதல்ல பொட்டேட்டோவை வந்து நான் இந்த மாதிரி பாயில் பண்ணி பீல் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பாயில்டு பொட்டேட்டோ இது. இதை வந்து நீங்க கையால கூட மேஷ் பண்ணி எடுத்துட்டுலாம் அப்படியே. ஸோ நான் குட்டி பொட்டேட்டோ, மூணு பொட்டேட்டோவை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். குக்கர்ல பாயில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட வாட்டரை விட்டு போ அடுப்புல வச்சோம்னா குயிக்காக வெந்துடும் இந்த பொட்டேட்டோங்கிறது. ஸோ இதை இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த பொட்டேட்டோஸை. அதுக்கப்புறமா ஆனியன், கிரீன் சில்லி, ஜிஞ்சர். ஆனியன் வந்து பெரிய ஆனியன், இது பெரிய ஆனியனை கொஞ்சம் சைசஸ் வந்து மீடியமா நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் நல்லா இருக்கும் எப்பவுமே பூரி மசால் பண்றதுக்கு. ஸோ அஞ்சு குட்டி குட்டியா இந்த லெங்த் மிளகா, அஞ்சு மிளகாய், பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது மாதிரி ஜிஞ்சர் வந்து ஒரு இன்ச் ஜிஞ்சர் எடுத்துட்டு பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஜிஞ்சர் வந்து ரொம்ப மஸ்ட் மசாலுக்கு, ஏன்னா நம்ம பொட்டேட்டோ யூஸ் பண்ணி பண்றதுனால ஜிஞ்சர் போட்டா நமக்கு வயர் ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகாம இருக்கும், அதுக்காக தான் ஜிஞ்சர் யூஸ் பண்றது. இப்ப நம்ம ஸ்டவ்ல வந்து ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டுக்கலாம், பீனட் ஆயில் ஆர் சன்ஃபிளவர் ஆயில். ஆயில் சூடானோன்னு அதுல கடுகு ஒரு ஸ்பூன். கடுகு வடிச்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கிரீன் சில்லி, ஜிஞ்சர் எல்லாத்தையும் போட்டுடலாம் அதுல அப்படியே. இது எல்லாத்தையும் நம்ம ஆயில்ல வந்து நல்லா வதக்கிடலாம். ஆனியன் வந்து ரொம்ப சாஃப்ட் வெஜிடபிள்னால ரொம்ப சீக்கிரமே நம்ம வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ், பாயில்டு பொட்டேட்டோ இது, அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு ஆர்க் கருவேப்பிலை. அதுல நம்ம ரொம்ப குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபினா இந்த பூரி மசால் தான், பூரி கிழங்கு தான். ஜஸ்ட் பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டா ஒரு 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இப்போ நம்ம போட்டுருக்கிறது வந்து பாயில்டு பொட்டேட்டோ, அம்மா ஆனியனுமே நல்லா வதக்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது கிழங்கு. இதுல கொஞ்சமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கன்சிஸ்டன்சி, நம்ம கிழங்கு எப்படி இருக்கும்னு தெரியும், நம்ம சாப்பிட்டுப்போம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்க வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னுலேருந்து 1.5 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த குவான்டிட்டிக்கு நம்ம. நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர் கொஞ்சமா, 1 டீஸ்பூன். எப்பவுமே நம்ம வாட்டர் ஆட் பண்ணினப்புறம் ஹை ஃபிளேம்ல வச்சுருணும் கிழங்கு, என்ன இல்லைன்னா ஆனியன் வந்து ரொம்ப பஞ்சா போயிடும். ஸோ குயிக்கா அதை பண்ணணுங்கிறதுனால ஹை ஃபிளேம்ல வச்சுருலாம். இது எல்லாமே இந்த கிழங்கு பண்றதோட சீக்ரெட். நம்ம அப்படி ஹை ஃபிளேம்ல வச்சுருந்தாதான் ஆனியன்ஸ் வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானா போறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸாக்டான கன்சிஸ்டன்சியில இருக்கு. இப்போ பூரி மசால் வந்து ரொம்ப கிளியரா வந்திருக்கு, நல்லா இருக்கு. கலரே வந்து நல்லா எல்லோயிஷா இருக்கு பாருங்க, அப்படியே இப்படிதான் இருக்கணும். இதுக்காக தான் நம்ம முதல்ல டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி கொதி வந்த அப்புறமா சால்ட் ஆட் பண்றோம். அப்பதான் அந்த நமக்கு எல்லோ கலர் வந்து ரீடெயின் பண்ணிக்கும் கிழங்குல. இப்ப நம்ம இதை கிளாஸ் பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டோம். இதை லேசா கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சமா போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். சோ இந்த டேஸ்டியான பூரி மசாலா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இத பூரி மசாலா சொல்றதோட இந்த கிழங்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.